विद चित्रा सोशल टॉक। अब நான் அவரும் பேசிறோம் ஒரு வாட்டி உட்லண்ட்ஸ் நான் அவரும் போயிருக்கோம் அப்ப என்கிட்ட சொல்லுவாங்க அந்த இலங்கை பிரச்சனையே ஒரு ஆழமா கருத்தோட என்கிட்ட முதல் முதல்ல சொன்னது பார்க்கணும் அது வரைக்கும் எனக்கு இலங்கையில என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது நான் வந்து ரொம்ப நேரவா இருந்துட்டேன் இலங்கையில இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கான்னு எனக்கு தெரியாது தமிழர்கள் இருக்காங்கன்னு தெரியும் அதோ நானும் தெரியும் என்கிட்ட எப்படி எல்லாம் கொல்லப்பட்டாங்க என்ன நடந்தது எல்லாம் விவரமா என்கிட்ட பேசினார் அதுக்கப்புறம் வந்து கிட்டும் எனக்கு அறிமுகமானார் கர்னல் கிட்டு எல்லாம் பிரபாகரன் அவர் தான் அப்புறம் கடைசியாக நான் பிரபாகரன் பார்த்து திம்பு டாக்ஸுக்கு போகும்பொழுது ஏர்போர்ட்டில் மீட் பண்ணேன் பிரகாஷ் நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் கிட்ட பேட்டி எடுக்கணும்னு வந்து பேசுகிறேன் அப்படின்னார் ஜாகிரதை பத்திரம் அது அந்த மீனிங் புரிஞ்சிட்டார் என்ன சொல்ல வரேன்னு அதுதான் அவர் கடைசியாக பார்த்தது அதுக்கப்புறம் அவர் வந்து லாரன்ஸில் கிட்ட என்னோட பழைய நண்பர் நான் மீட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி பண்ண வச்சார் சில பேர் முடிச்சு போட்டாங்க இப்போ இதை பற்றியே எல்டிடி ஆதரவாளர் அதனால தான் இவருக்கு ராஜீவ்காந்தி கொலையில் இவருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சென்னையில் இருக்கிற ஒரு விடுதலை புலி ஆதரவாளர் ஒரு யூடியூப்பில் பேசியிருக்கார் ராஜீவ்காந்தி கொலை பண்ண போகிறது பிரகாஷ் சாமி தெரியும் அவர் ஏன் வந்து கைது பண்ணல அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அவர் தான் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணார் அவர் வந்து கூட்டு சதியில் இருந்தார் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது பேசணும் பிரபாகரன் நட்புங்கிறது வேற பிரபாகரன் நட்புங்கிறதுனால நான் ராஜீவ்காந்தி கொலையில் எல்டிடி சம்பந்தம் நான் எழுதாமல் இருந்தால் தான் தப்பு நான் தைரியமாக எழுதினேன் எல்டிடி இஸ் இன்வால்வ்னு கொடுத்தேன் அப்போ பிரபாகரன் நண்பராக இல்லையாங்கிறத பற்றி நான் கேர் பண்ணலையே ஸோ நட்பு வேற தொழில் வேறங்கிறது நான் எப்பவுமே பிரித்து பார்க்க அந்த பகுத்தறிவு எனக்கு இருந்தது ஸோ பிரபாகரனுடைய நட்பு எந்த விதத்துலையும் என்னை பாதிக்கலை ஆனால் அவர் வந்து சில காலங்கள் சில நண்பர்களோடய என்கிட்ட தொலைபேசியில் பேசியிருக்காரு இவன் அவர் வந்து கிட்டவும் பேசியிருக்காங்க இப்படி எல்லாமே ஒரு நட்பு முறையில் தான் அந்த நட்புனால தான் எனக்கு அந்த லாரன்ஸ் தலைவர் பேட்டி கிடச்சிது இவங்க என்ன பார்த்தாங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் பிரகாஷ் சாமியோட பிரபாகரன் கனெக்ஷன் இங்கே லண்டன்லேருந்து போகிறது ஆண்டன் பாலசிங்கம் ஆண்டன் பாலசிங்கம் எப்படி தெரியும் பெசன் நகரில் அவர் வீட்டில் இருந்தபோது வீட்டில் குண்டு வடிச்சது ரூஃப் உடஞ்சி போச்சு நான் கவர் பண்ண போனேன் ஆண்டன் மலசிங்கம் பியூட்டிஃபுல்லாக பேசினார் நீங்கள் இல்லை லண்டனில் படித்தீங்களான்னு கேட்டேன் ஆமாம் ஐம் ஸ்டடிட் யூகேனார் நான் யூஎஸ் போயிட்டு வந்தேன் எங்கள் ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு நட்பு வந்தது ஆண்டன் என்னை கூப்பிடுவார் பேசுவார் அப்படி பார்த்தீங்கன்னா இலங்கையின் தந்தையின் கூடப்படுகிற செல்வாவோட மகனும் எனக்கு ஃப்ரெண்டு தான் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளர்ன்ற முறையில் நான் கண்ணையும் காதையும் திறந்து வச்சுப்பேன் எல்லாரையும் போய் பார்க்குற மாதிரி எல்லாரையும் போய் மீட் பண்ணேன் அவங்ககிட்டேருந்து என்ன எனக்கு வேணுங்கிறத வாங்கிப்பேன் எனக்கு பத்திரிகையில் போடுறேன்னு இல்லையோ என்னோட சொந்த நாலேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆண்டன் பெஸ்ட் ஃப்ரெண்டானார் ஆண்டன் லண்டனில் போடும்போது வீட்டில் கூப்பிட்டு டின்னர் கொடுத்தார் இதை வந்து எவனோ இந்திய தூதரகத்தில் சொல்லி இந்திய தூதரகம் என்னை பற்றி ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்க ஜூனியர் வீடு எடிட்டர் ஆண்டன் பாலசிங்கம் வீட்டில் உணவு இறந்து போயிட்டார் அப்படின்னு நான் இந்திய தேசத்தை பற்றி தப்பாக பேசலை நான் ஒரு தேசபக்தன் ஆனால் பத்திரிகைன்னு வரும்பொழுது எங்களுக்கு இதெல்லாம் வித்தியாசம் கிடையாது ஆண்டன் பாலசிங்கம் ரொம்ப அடல் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே நான் சந்திச்சிருக்கேன் பெசநகர்லேருந்து எனக்கு பழக்கம் அதனால் நான் எப்பவுமே தொழில் வேறு இது வேறுன்னு பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முதல் காரணம் அமெரிக்க பத்திரிகையில் ஒரு இண்டோவில் நான் முடிச்சு போய் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணேன் பத்திரிகை துறையில் வந்து ஹையஸ்டாக கருதப்படுகிறது மெக் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒயிட் ஹவுஸ் கவர் பண்ணுறது ஐக்கிய நாடுகள் சபை கவர் பண்ணுறது கேபிட்டல் ஹில் வாஷிங்டன் கேபிட்டல் நம்ம இந்திய பாராளுமன்ற மாதிரி இதுதான் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஹையஸ்ட் லெவலுக்கு போகக்கூடியது எனக்கு ஒரு ஆசை இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அதையும் நம்ம பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு யூஎஸ்க்கு போனேன் இந்தியா அப்ராட் அப்படின்ற பத்திரிகையில் எடிட்டராக ஜாயின் பண்ணேன் உடனே ஐக்கிய நாடுகள் சபை அக்ரடேஷன் கொடுத்தாங்க இன்னி வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கீகாரம் பெற்ற ஒரே தமிழ் பத்திரிகையாளர் நான் தான் ஒரு இந்தியன்ஸ் ஒரு மூணு நாலு இந்தியன் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 250-300 பேர் ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் அதில் தமிழர்ன்றது இன்னி வரைக்கும் நான் ஒரே ஒரு தமிழ் தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன் அந்த பெருமையும் கிடைச்சது ஒயிட் ஹவுஸில் மூணு ஜனாதிபதியோட நான் வேலை செஞ்சுருக்கேன் ஜார்ஜ் புஷ் ஒபாமா கிளின்டன் இவங்களோடலாம் வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது ஒயிட் ஹவுஸை கவர் பண்ணியிருக்கேன் இந்த ஜனாதிபதியோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸையும் அந்த ரூம்லேருந்து நான் கவர் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது கேபிட்டல் ஹில்லையும் கவர் பண்ணேன் ஸோ இந்த மூணு ஒரு துறையின் உச்சபட்சமாக இருக்கும் ஒரு இடத்துல நம்ம போனோம் அப்படிங்கிற ஆசையில் போய்
ஒரு 20 வருட காலம் நியூயார்க்கில் அமெரிக்காவிலேருந்து வாஷிங்டன் நியூயார்க்கில் ட்ராவல் பண்ணேன். அங்கே நியூயார்க் தமிழ்ச்சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்புறம் அமெரிக்க தமிழ்ச்சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஸோ தமிழ் மக்களோட நான் எப்பவுமே எங்கே போனாலும் தமிழ் மக்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு 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 எண்ணம் உடையவன். அதனால் அங்கே எனக்கு வந்து பத்திரிகை துறையில் ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற பல மந்திரிகள் அவங்க எம்பியாகிறதுக்கு முன்னாடி இல்லைன்னு எனக்கு பழக்கம். ஏன்னா நியூயார்க்குக்கு வந்தாங்கன்னா எனக்கு தாண்டி போக முடியாதுன்னு சொல்லுவாங்க கிண்டல. அந்த மாதிரி அவங்கள பிடிச்சிக்கிட்டே ஒரு இன்டர்வியூ பண்ணி போடுறேன். அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து எல்லா எம்பியும் இதில் யுஎனில் பேச வருவாங்க. ஸோ யுஎனில் செஷன் முடிஞ்ச உடனே ஒரு டெலிகேஷன் அனுப்புவாங்க இந்தியாவிலேருந்து, ஒரு ஒரு டெலிகேஷனாக அதுலேருந்து எல்லோரும் வருவாங்க அரசியல்வாதிகள். தமிழ்நாட்டிலேருந்து யார் வரான்னு பார்த்துட்டே இருப்பேன். அவங்களெல்லாம் போய் பார்த்து மீட் பண்ணி அவங்கள கூட கூப்பிட்டு போய் டிகேஎஸ் இளங்கோவன், அப்புறம் திருச்சி சிவா, அப்புறம் ஜின்னா எம்பி, ஏ ஸ்டாலின் வந்து இலங்கை தமிழ் பிரச்சனைக்கு அவரும் டிஆர் பாலு வந்தபோது நான் தான் உள்ளே கூப்பிட்டு போய் யுவன் அவங்க செக்ரட்டரி ரூம் வரைக்கும் கூப்பிட்டு போனேன். நீங்கள் வாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் இங்கே நான் வந்தால் நல்லா இருக்காது, ஏன்னா பத்திரிகையாளர்னா அங்கே போய் உட்காரக்கூடாது, நான் வெளியில் நிற்கிறேன், நீங்கள் உள்ளே போயிட்டு வாங்க, உங்களை பேட்டி எடுக்கிறேன். ஏன்னா என்னோடய ஜாப் எது வரைக்கும் எனக்கு தெரியும். அவங்க ஒரு அஃபிஷியலாக மீட் பண்ணும்போது அங்கே இருக்கிறது தப்பு. துணை யுவன் பேட்ச் இருக்குது, நான் எங்கே வேணால் போகலாம். யுவனில் எந்த கட்டடமும் செக்ரட்டரி ஜெனரல் ரூம் வரைக்கும் போகிறதுக்கு எனக்கு அனுமதி உண்டு. இருந்தாலும் நான் வெளியில் இருந்தேன், ஏன்னா அவங்க தனியாக பேசும்போது நம்ம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லா தமிழ்நாட்டு எம்பிக்களும் அகில இந்திய லெவலில் நிதின் கட்கரி ஆகட்டும், பிரகாஷ் ஜவடேகர் ஆகட்டும், ஸ்மிருதி இராணி எல்லாருமே எனக்கு வந்து ஒரு 10 வருடங்களா 15 வருடங்களா நியூயார்க்கில் வரதுலேருந்து பழக்கம் பண்ணதால அந்த நியூயார்க் வாழ்க்கை எனக்கு வந்து ஒரு புதிய அனுபவங்களை கற்றுக் கொடுத்தது. ஐக்கிய நாடுகள் சபையில் ஏஆர் ரஹ்மானுடைய இசை நிகழ்ச்சி நடந்தால் கூட நீங்கள் தான் கோஆர்டினேட் பண்ணீங்க இல்லையா? அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு நம்ம இந்தியாவோட சுதந்திர தினத்தை அன்னைக்கு யுஎனில் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு மெயின் ஸ்பான்சர் சங்கர நேத்ராலயா, கோஆர்டினேட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. சங்கர நேத்ராலயா, ஏஆர் ரஹ்மான் டீம், அமெரிக்காவில் இருக்க இந்திய தூதரகம், நியூயார்க்கில் இருக்கிற ஐநாவோட இந்தியா தூதரகம், பெர்மனன்ட் மிஷன் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் 3 மாதம் கோஆர்டினேட் பண்ணேன். அந்த விழா எப்படி நடக்கணும், ஏன்னா அந்த விழாவோட அழைப்பாளர்கள்லாம் இந்தியா சார்பாக வெளிநாட்டு அதிபர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள், வெளிநாட்டு அமைச்சர்கள், இது போக தூதர்கள், இவா தான் வந்து அந்த ஆடியன்ஸ். மோஸ்ட் விவிஐபிஸ், வேர்ல்ட் லெவல் டாப் விஐபிஸ். அதை வந்து சயித் அக்பருத்தின் இந்தியாவோட அம்பாசிடர் இருந்தார், அவர் தான் என்னோட கோஆர்டினேட்டர். அப்புறம் மஞ்சுநாத் சென்னீரப்பான்னு நம்ம தருமபுரிக்கா ஒரு ஃபாரின்ல அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கார், எம்இஏல இருக்கார், அப்போ அவர் தூதராக இருந்தார். அங்கே ஐக்கிய நாடு சபையில் இந்தியாவோட ஒரு துணை தூதராக இருந்தார் தமிழ்கார். ஸோ நாங்கள் ரெண்டு பேர் நல்லா ஜோடி போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்துறதுக்கு எம்ஜி அக்பரோட அட்வைஸில் நாங்கள் பண்ணோம். 3 மாதமாக பிளான் பண்ணி ரகுமான டீம் அவருக்கு எங்கே தங்க வைக்கிறது, அவருக்கு சாப்பாடு, ஏர்போர்ட்டு, செக்யூரிட்டி, அவரை எந்த காரில் கூப்பிட்டு போகணும், எங்கே தங்க வைக்கணும், போலீஸ் பந்தோபஸ்து. நான் நியூயார்க் கமிஷனர்கிட்ட பேசி ரகுமானுக்கு போலீஸ் பந்தோபஸ்து வாங்கினேன், செக்யூரிட்டி கார்டு கொண்டு வந்தேன். அப்புறம் அவங்க தங்க வைக்கிறது ஹோட்டலு, சாப்பாடு, ரகுமானுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சவுத் இண்டியன் குக்கு அவருக்கு பிடிச்சமான குக்கு கொண்டாந்து அவரை ஃபிக்ஸ் பண்ணி, அப்புறம் ஆடிட்டோரியத்தில் எப்படி பண்ணோம், ஸ்டேஜ் எப்படி பண்ணோம், எனக்கு ஒரு புதிய அனுபவம். சரி, அமெரிக்கா தமிழ்ச்சங்க தலைவராக நான் அமெரிக்காவில் பல விழா பண்ணியிருக்கேன், 1000 பேர் 500 பேர் கூட விழாலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இது அப்படி இல்லை, இது இந்தியா ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட கெட்டு போகிறது இந்தியாவோட பேர். அதில் நான் ரொம்ப நைட்டெல்லாம் தூங்காமல் நான் இருந்து ஒரு 3 மாதம், ஆனால் அதுக்கு எனக்கு வந்து பெரிய லெவலில் பிரதமர்கிட்டேருந்தே பாராட்டு கிடச்சிது. அந்த விழாவில் வந்து எம்ஜி அக்பர், இந்தியாவோட துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் அக்பருதீன், ரெண்டு பேரும் சொன்னாங்க இந்த விழா நடக்கிறதுக்கு காரணமே பிரகாஷ் சாமி தான் அப்படின்னு எனக்கு ஒரு நன்றியும் அவங்க தெரிவித்தாங்க. பிகாஸ் இது கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட்டாக நினச்சேன். இல்லை, பத்திரிகை துறையில் இருந்தால் கூட இது வந்து ஒரு இணைக்கும் பாலம், யுஎன், இந்தியா, பர்மனன்ட் அஃபேர்ஸ், ரகுமான், சங்கர நேத்ராலயா. சங்கர நேத்ராலயா தான் மெயின் ஸ்பான்சர்ஸ், அவங்க தான் பணம்லாம் செலவு பண்ணி அதுக்கு எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மாவோட சென்டினரியும் யுஎனில் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாங்க, அதையும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அம்மாவோட சென்டினரியை, ஏன்னா யுஎனில் பாடிய முதல் தமிழ் பாடகி எம்எஸ் அம்மா தான். ஒன்று அந்த எம்எஸ் அம்மாவோட 100 ஆண்டு விழாவை யுஎனில் பண்ணுறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அதையும் ரகுமான் ப்ரோக்ராம் கம்பைன் பண்ணோம். அம்மாவோட சென்டினரி, இந்தியாவோட சுதந்திர தினம், ரகுமான் கான்சர்ட், 3 கம்பைன் பண்ணோம். அப்போ யுஎனில் வந்து எம்எஸ் அம்மாவை பற்றிய ஒரு ஃபோட்டோ லைப்ரரி ஏற்பாடு பண்ணேன், ஃபோட்டோகிராஃபிக் லைப்ரரி. அதை வந்து வெளிநாட்டு
தலைவரெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி கேப்ஷன் இங்கிலீஷில் எழுதி எம்எஸ் அம்மான்னா யார், அவங்க எப்படி சுதந்திரத்துக்கு பாடுபட்டாங்க, எப்படி ஜவஹர்லால் நேருவோடு இருந்தாங்க, அவர் கணவர் எப்படி சுதந்திரப்பட்ட தியாகி, இதெல்லாம் மற்ற நாட்டு தலைவர்கள் தூதர்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு யுஎன்லேயே ஒரு எக்ஸிபிஷன் நாங்கள் ஏற்பாடுவோம். அது பங்கி மூன்ற செக்ரட்டரி ஜெனரல் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கொஞ்சம் நல்ல நெருங்கிய நண்பர் தான், ஏன்னா டெய்லி நான் உட்கார் அவர் மூஞ்சி தான் பார்த்துட்ருக்கேன், யுஎனில் எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது போகிறோம். இருந்தாலும் அவர் என்கிட்ட சொல்லுவார், ஐ ஹவ் லைக்கிங் ஃபார் இந்தியன் யூனோ வைன்னு கேட்பார். ஏன் சார், எங்கள் மாப்பிள்ளை இந்தியன் தான், அவரோட மருமகனை இந்தியன், அதனால் இந்தியாவுக்கு மேலே ஒரு தனி அன்பு இருந்தது. அந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தது தனிப்பட்ட முறையில் நான் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. என் கூட நிறைய தூதர்கள் அமைச்சர்கள் டெல்லியிலேருந்து என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்தாங்க. என்ன வேணும்னு கேட்குறனோ அது உடனடியாக நிறைவேற்ற போகிறோம். அது வந்து என்னோடய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக தான் நான் கருதுறேன். ரஹ்மானோட அந்த நிகழ்ச்சியை எப்போ நெருங்கி பழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும், எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ரொம்ப ரஹ்மான் வந்து மெட்டிகுலஸ் மேன். அவர் அந்த அவரோட குரூப் வரும்பொழுது ஒரு 70 பேர் இந்தியாவிலேருந்து விமானத்தில் வந்தாங்க. நான் கூட சொன்ன ரஹ்மான் சார்ட்டர் பண்ணிடலாமல் செலவு வைக்கக்கூடாது அவங்களுக்கு. ரஹ்மானும் ஒரு 5 பேருக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் கிளாஸ், மீதியெல்லாம் எக்கானமியே போதுன்ட்டார். சிவமணி ரஹ்மான் அந்த மாதிரி முக்கியமான பீப்புளுக்கு இந்த நிகழ்ச்சியை ரஹ்மான் இலவசமாக பண்ணி கொடுத்தார். 10 பைசா வாங்கலை, வாங்கவே மாட்டேன்ட்டார். அசல் ரஹ்மான் வாட் இஸ் பேமெண்ட்னா, ஐ எம் டூயிங் ஃபார் இந்தியா, வை ஷுட் ஐ கெட் பேமெண்ட்? கரெக்ட், யூ ஆர் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, த பிரைம் மினிஸ்டர் இஸ் கிவிங். என்னை வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் பாடுற நிகழ்ச்சி நடத்துகிறத பெருமையை பிரதமர் கொடுத்துருக்காரு. அது முக்கியமாக காசு முக்கியமான அசல் ரஹ்மான், நீங்கள் நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்கண்ணே, ஒன்றும் பண்ண வேணாம், நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம், நாங்கள் கூட ஃப்ளைட் டிக்கெட் போட்டுக்கிறோன்னார். அப்புறம் இவங்க சொன்னாங்க, அதுவும் ரொம்ப தப்பு, இலவசமாக ரஹ்மான் எவ்வளோ கோடி வாங்குறான்னு உங்களுக்கு தெரியும். கூட வந்து பாடகர்கள்லாம் கூட்டின்னு வந்தார், எல்லா பாடகர்களையும் கூட்டின்னு வந்தார், ஹிந்தியிலேருந்து தமிழ்லேருந்து எல்லாம். ஒரு பாடகர்களும் பணம் வாங்க மாட்டேன்ட்டார். ரஹ்மானே வாங்காத போது ரசனை அவங்களுக்கு தனியாக பேமெண்ட் தட்டமான கேட்டு பாருங்களேன் அப்படின்னாரு. ரஹ்மான் எனக்கு வந்து ரோஜா காலத்துலேருந்து ஆனந்தவடலேருந்து பழக்கம், அந்த பீரியட்லேருந்து நாங்கள் நெருங்கிய ஒரு தொடர்பில் இருந்தோம். கேட்டு பாருங்கண்ணார், யாரும் பணம் வாங்க மாட்டேன்ட்டாங்க. நான் அப்புறம் சொன்ன கவர்மெண்ட்டில் என்ன ரஹ்மான் பணமே வாங்க மாட்டேங்கிறாருன்னு, அவர் நீங்கள் விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம், நிகழ்ச்சியை நல்லா பண்ணுவீங்க, அவர் வேணுங்கிற சாப்பாடு டிரான்ஸ்போர்ட்டு ஹோட்டல் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். அவர் எந்த செலவு இல்லாமல் பார்த்தோம்னா ஏர்போர்ட்லேருந்து போய் கூப்பிட்டு வந்து பிக்கப் பண்ணி அவரும் எங்களுக்கு வந்து இந்த யுஎனில் ரிகர்சல்லாம் நடந்தது. அப்போ யுஎனையும் காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. மற்ற நாட்டு தூதரால் ஆச்சரியப்பட்டாங்க, என்ன நடக்குது யுஎனில், ஜென்ரல் அசம்பிளி ஹாலை பிளாக் பண்ணிட்டாங்க, இந்தியர்களாலேருந்து இந்த டப்பு டப்பு தட்டுறாங்க. நான் சொன்ன வந்து பாருங்கள் தெரியும் அப்படின்னு. ரஹ்மான் கிட்ட கேட்டார், என்ன மாதிரி ஆடியன்ஸ் வரப்பாருங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் தமிழில் ஆரம்பிங்க சூஃபியில் முடிங்க என்ன, புரிஞ்சுட்டார் அவர் என்ன சொல்ல வரேன்னு, அது புரிஞ்சிட்டார். அதுமாதிரி தமிழ்லேயும் ஆரம்பித்தார். அது என்ன சொன்னேன், சார் தமிழில் நீங்கள் ஆரம்பிக்கணும், ஆடியன்ஸை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் ரஹ்மான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அந்த ஒரு 30-50-60 பேர் உணவு கொடுக்கணும். எல்லாரும் அந்த வெள்ளைக்காரனாக சொன்னால், வீல் ஆர்டர் ஃப்ரம் வால்ட் ஆஃப் அஸ்டோரியா, வீல் ஆர்டர் ஃப்ரம் ரொம்ப 5-star ஹோட்டல், அங்கே ஒரு சாப்பாடே $500 ஆகும். ரஹ்மான் சொன்னார், இல்லை பிரகாஷ் ஏற்பாடு பண்ணியிருக்க சிவா நடராஜன் ஹோட்டல்லேருந்து தான் எனக்கு வருதுன்ட்டார். இவர் இது சாப்பிட்றத பார்த்து அவர் கூட வந்த வெள்ளைக்காரனும் தயிர் தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவர் நினச்சிருந்தானா ஒரு $10,000 பில் போட்டுக்கலாம் அவங்க சாப்பாட்டுக்கு மட்டும். ஒன்று வேணாம், சிவாட்ட சொல்லி தயிர் சாதம் அனுப்ப சொல்லு, உனக்கு என்னம்மா வேணும், இவங்களுக்கு பூரி, என்ன சார் இது நியூயார்க்கில் வந்து பூரி மசாலான்னு, ஆனால் போய் சார் நம்ம வீட்டில் அதெல்லாம் சாப்பிட்றோம், இங்கே அமெரிக்காவில் வரதுனால மட்டும் பர்கரும் இதோ சாப்பிட போகிறோமா. அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் அவர் டீமில், யாரும் லிக்கர் சாப்பிடக்கூடாது. அப்படியா? அந்த அங்கே ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் நோபடி ஷுட் டேக் லிக்கர். இவர் இல்லை, இவர் எண்ணி குடிக்க மாட்டார். மற்றவங்க யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பாடை. கேன் எங்களுக்கு எங்கள் சவுத் இண்டியன் குக்கு பண்ணி பொட்டி பொட்டியாக எடுத்துகிட்டு போவான், அங்கே அவனே போய் சர்வ் பண்ணுவான் எல்லாருக்கும், கூட எல்லா நடுவில் உட்காந்து இவரும் சாப்பிடுவார். எந்த பந்த என்றைக்குமே பந்தா, எனக்கு தெரிஞ்சு 35 நான் பார்க்குறேன் பந்தா காட்ட மாட்டார். யுஎன்லேயும் பந்தா காட்டல, அந்த அளவுக்கு டவுன் டு அர்த். கடைசியில் ப்ரோக்ராம் நல்லா இருந்தார், நான் சார் இப்படி கேட்குறீங்க
உலக நாடுகளே உங்களை பாராட்டுது. அசர்பைஜான் தூதர் வந்து கேட்குறான், ஏய் சென்ட் திஸ் மேன் டு மை கண்ட்ரி. ரஷ்யன் தூதர் கேட்குறாரு, வாட் அ கிரேட் மியூசிக், ஐ நெவர் லிசன் டு லைக் திஸ், டூ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் அமேசிங். எல்லா தூதரும் வந்து என்ன நான் ரஹ்மான் மாதிரி எங்கிட்ட பாராட்டுறாங்க, அவர் இங்கே உழைச்சிக்கிறார், அவர் எங்கே தேடி பிடிக்கிறது, நான் ரூமில் போய் கூப்பிட்றேன், விட்டுருங்க சார், ரஷ்யன் தூதர் கூப்பிட்றாரு, அப்புறம் ஆஃபீஸில் பார்க்கலாம், வாங்க சார், முடியாதுன்னா நாங்கள் அமெரிக்கா தமிழ் சங்க சார்பாக தமிழ் ரத்னம் ஒரு அவார்டு கொடுத்தோம், அதை வாங்கிட்டு சொன்னார், எனக்கு பாரத் ரத்னா கிடச்சதை விட நான் சந்தோஷப்படுறேன், தமிழ் ரத்னா அமெரிக்க தமிழ் சங்கத்தில் கொடுத்ததுனார். எளிமையின் இருப்பிடம் ரஹ்மான், அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அமெரிக்காவில் பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் உங்களால் மறக்க முடியாத தலைவர்கள்னால் யார் யார் சொல்கிறீங்க? அமெரிக்க தலைவர்களில் ஒபாமாவுக்கு வந்து நான் ஆஞ்சநேயர் கீச்சைன் அமைச்சேன். அவர் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது இங்கே பார்க்கும்பொழுது ஹனுமான் அப்படின்னார், எஸ் அவர் காட் அப்படின்னார், ஐ லைக் ஹிம் அப்படின்னார், மைண்டில் வச்சுருந்தேன். ஒரு ஆஞ்சநேயர் கீச்சைன் வாங்கி அவருக்கு அமைச்சேன், பர்சனல் லெட்டர் போட்டார், டியர் பிரகாஷ், ஐ ரிசீவ் த லார்ட் ஹனுமான் கீச்சைன் ஃப்ரம் யூ, ஐ ட்ரீட் இட் அஸ் அ ட்ரெஷர் அண்ட் ஹோல்ட் இட் வித் மீ ஆல் த டைம், ஆல் த பெஸ்ட் பராக் ஒபாமா, சைன் பண்ணி அமைச்சர். அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு எங்கேயோ வாஷிங்டனில் ஒரு காங்கிரஷனல் ஹியரிங்லாம் இருக்கும் பொழுது, தேங்க்ஸ் ஃபார் த ஹனுமான் ஸ்டாச்சு. என்ன ஞாபகம் சக்தி, என்ன ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ், ஒபாமா கிட்டே நான் கத்துண்டு இந்த ஜனங்களோட அப்படி 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 மறிஞ்சாவார். எந்த தலைவரும் மறிஞ்சாலும் எல்லாரையும், கடைநிலை ஊழியர், பாத்ரூம் கிளீன் பண்ணுறவன தோளில் தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரை அவர்கிட்ட தான் நான் பார்த்தேன். எந்த யுகமும் கிடையாது அவர், நம்ம அமெரிக்க ஜனாதிபதி மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இன் தி வேர்ல்ட், நோ, ஏய் பிரகாஷ் ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் யுவர் வைஃப், ஹவ் இஸ் எவ்ரிதிங் குட். காங்கிரஸில் வந்து காங்கிரஸ் மகாசபை கூடி பார்லிமெண்ட் மாதிரி என்னை பாராட்டி ஒரு தீர்மானம் போட்டாங்க, அது என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஹவுஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு த யூஎஸ் காங்கிரஸ் பாஸ்ட் ரெசல்யூஷன் ஹானரிங் மை இண்டோ யூஎஸ் ஃப்ரெண்ட்ஷிப், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நான் நட்பு எப்படி நான் பாராட்டினேங்கிறத பண்ணி எனக்கு வந்து ஒரு பாராட்டு பட்டயம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒபாமாவோட சாங்ஷனில் போயிருக்குன்னு. பட் காங்கிரஸ்மென் ஜோ க்ரோலி அந்த மாதிரி நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி அவங்க தான் முன்னெடுத்தாங்க. அது முன்னெடுத்தது வந்து ஜனநாயக கட்சி அவர் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள். அது இல்லாமல் என்னோடய சேவையை பாராட்டி அமெரிக்க பாராளுமன்றத்தில் அமெரிக்க கொடியை ஏற்றி அந்த கொடியை எங்கிட்ட காப்பியாக கொடுத்தாங்க. இது வந்து ஒரு பத்திரிகையாளர்னால் ஏதோ ஒரு வேலை செய்ய அமெரிக்காவுக்கு போய் ஏதோ ஒரு அமெரிக்காவில் வேலை செய்யலாம் பிழைக்கலான்னு போன இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை கொடுத்த அந்த நாட்டை என்னால் மறக்கவே முடியாது. என்னோடய ரெண்டாவது தாய்நாடு அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 36 வருடங்களாக முதல் தடவை நான் அமெரிக்கா காலை வச்சது 1986 டிசம்பர் 25, அதுலேருந்து இன்னி வரைக்கும் தொடர்ந்து அங்கே இருக்கேன், போயிட்டுருக்கேன், வந்துட்டுருக்கேன். அந்த நாடு மேலே எனக்கு இருக்கிற ஈர்ப்பும் என் மேலே அந்த நாடு இருக்கிற ஈர்ப்பும் என்னால் வார்த்தையில் சொல்ல முடியாது. இதே மாதிரி பில் கிளிண்டனோட நல்லா நெருக்கம் பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? அமெரிக்க அதிபர்களான பில் கிளிண்டன், ஒபாமா, ட்ரம்ப் ஆகிய மூவருடனும் பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது, அந்த அனுபவத்தை எப்படி உணர்றீங்க? ஹனுமான் அப்படின்னார், எஸ் அவர் காட் அப்படின்னார், ஐ லைக் ஹிம் அப்படின்னார். பிரதமர் நரேந்திர மோடி முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு அறிமுகமா? எனக்கு பார்த்தார், பிரகாஷ் சுவாமி கம் அப்படின்னார், அந்த AK-47 அப்படியே வழி விட்டது. பிரதமர் நரேந்திர மோடி முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு அறிமுகமா? எனக்கு பார்த்தார், பிரகாஷ் சுவாமி கம் அப்படின்னார், அந்த AK-47 அப்படியே வழி விட்டது.